வாழ்த்துறது வந்து ஒரு நிகழ்வாக இருக்கலாம், தொழிலாக ஆகிப்போச்சு. ராஜன் சார்வும் நாங்களாம் ரெகுலர் கஸ்டமர் போயிட்டேங்க. இந்த படத்தில் பார்த்தோன்னே டோட்டலாக என் படத்தில் பார்த்த எம்எஸ் பாஸ்கருக்கும் இந்த படத்தில் பார்த்த எம்எஸ் பாஸ்கருக்கும் சம்மந்தமே இல்லை. அது பைத்தியக்கார மாதிரி அழிஞ்சு தருவார், அவராக பேசி பார்ப்பார். தமிழர்களுக்கு ஒரு சாபக்கிட்ட என்னென்னா, எந்த பக்கம் போனாலும் அவனுக்கு பிரச்சனை தான். மீன் பிடிக்க போனாலும், ராமேஸ்வரன் மீன் பிடிக்க போனாலும் பிரச்சனை தான். ஒரு அப்பாவி தமிழர்களின் வழியை சொன்ன இந்த ரெட் சேனல் படமும் நேஷனல் அவார்டும் வாங்கணும். சமீபத்தில் விக்ரம் அப்படின்னாலே வெற்றி தான். கமலித்த விக்ரம் மிகப்பெரிய வெற்றி, அப்புறம் விக்ரம் லேண்டர் இந்தியாவுக்கே வெற்றி. விக்ரமன ராசியான பேர் தான். இப்போ நம்ம விக்ரம் ராஜா சார் வந்திருக்காரு வாழ்த்துறதுக்கு. இந்த படம் வெற்றி தான். எப்போ உங்கள் சினிமாக்காரம் ஜாஸ்தியாக இருப்போம், இப்போ எங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சிங்க, உங்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாகிடுச்சு. நாங்களே நாங்களும் வளர்த்துறதை விட நீங்களாம் வந்து வளர்த்துறது தான் எங்களுக்கு நல்லது, படத்துக்கு நல்லது, எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமானது. நான் ராஜன் சார்லாம் இதை வளர்த்துறது வந்து ஒரு நிகழ்வாக இருக்கலாம், தொழிலாக ஆகிப்போச்சு. சரி, சின்ன படங்கள்லாம் ராஜன் சார் கூட்டம் வந்துடுவார் அப்படின்னு நம்பிக்கையில் இப்போலாம் இப்போ முன்னாடி நேரத்தை கூப்பிட்றது, ஃபோனில் கூப்பிட்றது. இப்போ இத்தனாந்தேதி இந்த டயத்துக்கு வந்திருக்கு சார்ன்ட்டு நம்ம முடிச்சு வந்துடுறது. அப்படியே ராஜன் சாரும் நாங்களாம் ரெகுலர் கஸ்டமர் போயிட்டேங்க. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நடித்தது யாருன்னா, எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் தான். என்னுடைய எல்லா படங்களும் இருப்பார், செட்டில் போட்டாலும் வந்து வந்துடுவார் ஸ்பாட்டுக்கு. என்ன நம்பலாம் அப்படின்ட்டு என்ன, நம்ம உடம்பு ஃபுல்லாக காமெடிக்கே யூஸ் பண்ணியிருந்தேன். ரவுட்டாக காமெடி தான். அது காமெடி கேட்டிருந்தாலும் வந்தோன்னே டைலாக் கேட்பார், கொடுத்துட்டா அது பைத்தியக்கார மாதிரி அழிஞ்சு தருவார், அவராக பேசி பார்ப்பார் பல மாடலேஷனில். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் பார்த்தோன்னே டோட்டலாக என் படத்தில் பார்த்த எம்எஸ் பாஸ்கருக்கும் இந்த படத்தில் பார்த்த எம்எஸ் பாஸ்கருக்கும் சம்மந்தமே இல்லை. இது வேறு அவதாரமாக இருக்குது. ஒரு எம்எஸ் பாஸ்கர் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நடிகர், ரங்காராவ் மாதிரி. ரங்காராவ் வந்து காமெடியும் சரி, சென்டிமெண்ட்டாக தான் சரி, எந்த கேட்டர் கொடுத்தாலும் பண்ணுற ஒரு பழைய ஆர்டிஸ்டார்னா ரங்காராவ். இந்த படம் பார்க்கும்போது நான் அவரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த படம் உங்களுடைய ஆக்டிங் உரிய ஒரு வெற்றிக்கு பக்க பலமாக இருக்கும். அந்த கூட ட்ரெய்லர் பார்த்தோன்னே பார்த்து முடிச்சோடனே சில படங்கள்லாம் பார்ப்போம், ட்ரெய்லர் பார்த்தோன்னே பயங்கர கைதட்டல் கிடைக்கும். ஆனால் அதில் ட்ரெய்லர் பார்த்தோன்னே கைதட்டல் அதிகம் வரல, ஏன்னா மனசு இறுகி போச்சு. ஒரு இருக்கும் மனசில் பாதி போச்சுன்னா நம்ம அதை டக்கு புதுசாக கைதட்ட முடியாது. கொஞ்சம் நேரம் எனக்கு ரிலீஃபாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆச்சு. தமிழர்களுக்கு ஒரு சாபக்கிட்ட என்னென்னா, எந்த பக்கம் போனாலும் அவனுக்கு பிரச்சனை தான். மீன் பிடிக்க போனாலும், ராமேஸ்வரம் மீன் பிடிக்க போனாலும் பிரச்சனை தான். பேப்பரில் போட்டுருவாங்க, பத்து தமிழ் மீனவர்கள் அப்போ மட்டும் தமிழ் பிடிச்சிக்கிறாங்க, தமிழ் மீன் சுட்டுக்கொள்ளன்றவானுங்க. காவிரி பிரச்சனை தான் போதும், கர்நாடகாவில் எத்தனை தமிழர்கள் பாதிப்புட்டுருவானுங்க. நம்ம ஆந்திராவில் இந்த மாதிரி நிறைய நீச்சல் செய்தியை வந்து பேப்பரில் அடிக்கிட்டு வருவோம். செம்மரம் மட்டு இப்படிப்பட்ட 15 தமிழர்கள்மா, அங்கே மட்டும் அழகாக தமிழர்கள் பதிவு பண்ணுவாங்க. நம்மளுக்கு அங்கே திராவிடம் சொல்லவே மாட்டேன், தமிழன் சொல்லுவான் எல்லாத்தையும் திராவிடம் சொல்லுவான்ட்டு. அவன் எல்லையை தண்டா தமிழன்ட்டுருவான். கேரளாவில் அது பிரச்சனை இருக்காது, ஏன்னா நம்மளால் இங்கே அதிகம் போகிறதில்ல, அவங்க இங்கே அங்கே இங்கே வருவாங்க. அதில் எந்த பக்கம் போனாலும் தமிழர்களுக்கு பிரச்சனை. இந்த செம்மரம் வெட்டுதல் கடத்துதல் இதில் பின்னணியில் யார் யாராக இருப்பாங்க, பிடிபடுறவன் சுடுபடுறவன் என்கவுண்டர் போட போகிறவன் எல்லோரும் யாருன்னா நம்ம அப்பாவி தமிழர்கள் தான். அந்த ட்ரெய்லருக்கு முடிஞ்ச அந்த ஒரு குடும்பத்தால் பேசும்போது அவருடைய இழப்பு வந்து உணர முடியுது நம்மளை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் சம்பாதிச்சு கொடுக்குறேன், ஒருத்தன் இறந்துட்டா இழந்துட்டா அந்த குடும்பம் எவ்வளோ தவிக்கும்.
அது சில மாதிரிலாம் அது பேசும்போது பேச்சு வரல, இப்போ தடுமாறுது. அப்போ இதெல்லாம் எனக்கு இங்கே நம்ம இயக்குனர் குரு ராமானுஜத்தை பாராட்டணும். சும்மா ஒரு கதையை பொண்ணாக போய் படம் எடுத்துன்னு இல்லாமல் அனலைஸ் பண்ணியிருக்கார். அடிமட்டவருக்கும் போய் இதனால் என்னென்ன பாதிப்பு, எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படிலாம் தமிழர்களை ஏமாத்துறாங்க, எப்படிலாம் அப்பாய் தமிழில் போட்டு தள்ளுறாங்க, எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த படம் எடுத்தாருங்கிறத ட்ரெய்லர்லேயும் அந்த பேட்டியிலையும் பார்க்க முடியுது. இப்போ ரெண்டு வகை படம் தான் ஹிட் ஆகுது. ஒன்று பெரிய ஹீரோ நடித்த கமர்ஷியல் படம், அது ஏன்னா அவங்க ரசிகர்லாம் ஒரு அஸ்திகாரமாக வச்சுக்கிட்டாங்க, அதனால் அது எப்படியும் கமர்ஷியல் ஹிட் ஆயிடுது. சிறு படங்கள் இந்த மாதிரி உயிரோட்டமாக இருக்க படங்கள், அடிமட்ட மக்களின் வலியை பிரதிபலிக்கிற, மக்களை உணர வைக்கிற படங்கள், லைவான படங்கள், அதெல்லாம் ஓடிக்கிருக்கு போ. அது ஆரோக்கியமான விஷயம். கர்ணன் ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், தெய்வீம் ஆகட்டும், நிறைய படங்கள். இதெல்லாம் வந்து சின்ன படமாக தான் தெரிஞ்சுது, சில படங்கள்லாம் வெளியே வந்தால் மக்கள் அதை கொண்டாடுறாங்க. இந்த இடைப்பட்ட படங்கள் இருக்குது, அது ஒரு ஒரு அது ஒரு எப்படின்னா ஒரு நடுவு எப்படின்னா அது ஒரு ஒரு ட்ராவல் எப்படின்னா இப்போ இந்த சீனுக்கு அப்புறம் இப்படி, இந்த சீனுக்கு அப்படி, ஒரு சின்ன இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு சாங்கு, இங்கே ஒரு பாட்டு, இப்படி வைக்கிற படங்களில் மக்கள் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இங்கே சின்ன படம் பெரிய படம்னு இல்லை, நல்ல படம் ஓடுது, அவ்வளோதான். நல்ல படம் தான் ஓடும், இது நல்ல படம். இன்றைக்கி வந்து கடைசி விவசாயி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. தமிழர் எல்லாருமே பாராட்டினப்படாது, பெரிய வசூல் இல்லையே தவிர மக்களால் கொண்டாடப்பட்டு பத்திரிக்கை எல்லா சேனலும் அந்த படத்தை தூக்கி கொண்டாடினாங்க. அந்த வரிசையில் இந்த ரெட் சேனல் வரணும். இதுவும் ஒரு மக்கள் கொண்டாடணும், படம் வெற்றியடையணும். கடைசி விவசாயி மாதிரி ஒரு விவசாயம் வலியை சொன்ன கடைசி விவசாயி எப்படி நேசோட வாங்குச்சோ, அதே மாதிரி ஒரு அப்பாவி தமிழர்களின் வலியை சொன்ன இந்த ரெட் சேனல் படமும் நேஷனல் அவார்டு வாங்கணும். அது வாழ்த்துறேன். உடனே நன்றி, வணக்கம்.